இங்கே கூடியிருக்கின்ற செய்தியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நான் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினராக கடமையாற்றுகின்றேன். உங்களுக்கு தெரிந்த வகையில் விசேட வைத்தியர்களுடைய சேவையானது நாட்டுக்கு மிகவும் அவசியமாக ஒன்றாக இருக்கின்ற நிலையிலே வைத்தியர்களுடைய இடமாற்றம், அதாவது சுகாதாரத்துறையில் இருக்கின்ற வைத்தியர்களே பிரதானமாக விசேட வைத்தியர்கள், அதேபோன்று தர வைத்தியர்கள் மற்றும் நிர்வாக சேவை வைத்தியர்கள் காணப்படுகின்றனர். இந்த நிலையிலே சகலருடைய வருடாந்த இடமாற்ற பட்டியலானது தயாரிக்கப்பட்டு அதன் பிற்பாடு பொது சேவை ஆணைக்குழுக்கு அனுப்பப்பட்டு அவர்களுடைய அனுமதியின் பிற்பாடே அவர்கள் அந்த இடமாற்றமானது நியாயப்படுத்தப்படுகின்றது. அதன்போது பிரதானமாக கொள்கையின் அடிப்படையின் ஊடாக அந்த இடமாற்றமானது அமல்படுத்தப்படுகின்றது. இந்த நிலையிலே விசேட வைத்திய நிபுணர்களுடைய இடமாற்றமும் இதே போன்ற முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே 2021 வருடத்துக்குரிய விசேட வைத்தியர்களுடைய இடமாற்ற பட்டியலானது தயாரிக்கப்பட்ட பொழுதும் இந்த பட்டியல் எடுக்கின்ற குளறுபடி காரணமாக இந்த பட்டியல் எடுக்கின்ற வைத்தியர்கள் இடமாற்றத்துக்காக காத்திருக்கின்ற நிலையிலே அது இன்னமும் அமல்படுத்தப்படவில்லை. குறிப்பாக 2021 வருடத்துக்கான இடமாற்ற பட்டியலானது 2020 டிசம்பர் மாதம் 30 வரும் வரையில் தயாரிக்கப்பட்டு அதன் பிற்பாடு 2021 ஜனவரி மாதம் 1 அமல்படுத்தப்பட வேண்டியது ஒன்றாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த பட்டியல் தயாரிப்பில் இருக்கின்ற குறைபாடுகள் காரணமாக தற்பொழுது 2021 ஜூலை மாதம் ஆகியும் 7 கடந்த நிலையிலும் கூட இந்த இடமாற்ற பட்டியலானது அமல்படுத்தப்பட முடியாத நிலையில் இருப்பதானது விசேட வைத்திய நிபுணர்கள் தங்களுடைய ஸ்தானத்துக்கு சென்று தங்களுடைய வைத்தியசாலைக்கு சென்று கடமையினை சரியான முறையில் மேற்கொள்ள முடியாத நிலைமை இருக்கின்றது. இதனால் இலங்கையில் இருக்கின்ற நாட்டு மக்கள் அனைவரும் அதேபோன்று நோயாளர்கள் பலரும் இந்த சிகிச்சை பெறுவதில் இடர்பாடு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த விடயம் சம்பந்தமாக சகல விடயங்களையும் ஆராய்ந்து சுகாதார மஜில் இருக்கின்ற குறிப்பாக அதாவது மருத்துவ சேவை ஒரு பிரிவிலே இருக்கின்ற வைத்தியர் விசேட வைத்திய நிபுணர் லால் பனாபிட்டி அவர்களுடைய அதாவது சுகாதார பிரதி சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அவருடைய அலகிலேயே இது சம்பந்தமான இடமாற்ற பட்டியலானது தயாரிக்கப்பட்டு அதன் மூலம் இந்த இடமாற்றமானது இடம்பெறுகின்றது. ஆகவே இந்த நிலையிலே விசேட வைத்திய நிபுணர்களுடைய இடமாற்ற பட்டியலை தயாரிக்கும் பொழுது அவர்களுக்கு வழங்கும் புள்ளிகளின் அடிப்படையில் அவர்களுடைய சிரேஷ்டத்திற்கு அமைந்த விதத்தில் புள்ளிகள் வழங்கப்பட்டு அந்த புள்ளிகளின் அடிப்படையிலேயே இந்த பட்டியலான தயாரிக்கப்படுகின்றது. ஆனால் மேலே குறிப்பிடப்பட்ட விசேட வைத்திய நிபுணர் லால் பனாபெட்டி அவர்களுடைய மனைவியார் ஒரு புற்றுநோய் சம்பந்தமான விசேட வைத்திய நிபுணராக இருந்த பொழுது அவரும் இந்த வருடத்துக்குரிய இடமாற்ற பட்டியலில் தகுதி பெற்றவராக இருக்கின்ற பொழுது இந்த புள்ளி வழங்கும் பட்டியலிலே குளறுபடி ஏற்பட்டு அதனால்தான் இந்த இடமாற்ற பட்டியலானது தாமதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடமாற்ற பட்டியலை சீர் செய்வதற்காக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியுடன் அவருடைய தலைமையிலே குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் தற்பொழுது 7 கடந்த நிலையிலும் கூட இந்த விசேட வைத்தியர்கள் இடமாற்ற பட்டியலானது தயாரிக்கப்பட்ட நிலையில் இன்னும் அமல்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. ஆகவே இதனால் இந்த தாமதத்தினால் பாதிக்கப்படுவது நாட்டில் உள்ள நோயாளர்களே. ஆகவே இவற்றை சுகாதார அமைச்சு உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்க முன்வர வேண்டும். குறிப்பாக பொது சேவை ஆணைக்குழுவும் சுகாதார அமைச்சும் இணைந்து இந்த இடமாற்ற பட்டியலை தயாரிக்கின்ற நிலையிலே இந்த இரண்டு பிரிவினரும் ஒரு முடிவுக்கு வராத நிலையிலேயே இந்த இடமாற்ற பட்டியலானது இழுவறைக்கு உட்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனால் கிட்டத்தட்ட 2930 விசேட வைத்தியர்கள் கடமையாற்றுகின்ற இலங்கை சுகாதார சேவையிலே கிட்டத்தட்ட 726 விசேட வைத்திய நிபுணர்கள் இந்த இடமாற்ற பட்டியலுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் சுகாதார அமைச்சரிடம் விடுக்கும் கோரிக்கை, அதேபோன்று கௌரவ பிரதம அமைச்சரிடம் விடுக்கும் கோரிக்கை என்னவெனில் பிரதம மந்திரி இதிலே தலையிட்டு இந்த விடயத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை கூடிய சீக்கிரம் களைந்து நடவடிக்கை எடுக்கும் பொழுது இந்த இடமாற்ற பட்டியலானது அமல்படுத்தப்பட்டு நாட்டிலே இருக்கின்ற நோயாளர்கள் தங்களுடைய தகுந்த சிகிச்சை முறைகளை சரியான முறையில் பெற வழிவகுக்கும். அதேபோன்று இந்த இடமாற்ற பட்டியலுக்காக காத்திருக்கும் விசேட வைத்திய நிபுணர்கள் தங்களுடைய திட்டங்களை இன்னும் 4 எவ்வாறான திட்டங்களை மேற்கொள்ளப்படுகின்றார்கள், எவ்வாறு அவர்களுடைய அலகுகளை அதேபோன்று அவர்களுடைய வைத்தியசாலையில் உள்ள சிகிச்சை முறைகளை எவ்வாறு விஸ்தரிக்கப் போகின்றார்கள் என்பது பற்றி சரியான முறையில் தீர்மானம் எடுக்க முடியும். ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு பிரதம அமைச்சரானவர் அதாவது நாட்டிலே நாட்டுடைய பிரதமர் சரியான முறையில்
இந்த விடயங்களை கருத்திற்கொண்டு இந்த விடயத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றது. நன்றி, வணக்கம்.